பவள விழாவின் இந்த மாணவர் உலகம் பாராட்டுகிறது என்ற நிகழ்வில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் வேலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஞானசேகரன் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் சேர் ஷாபுதீன் அவர்களே முரளி அவர்களே பாண்டியன் அவர்களே பக்ருதீன் அவர்களே வாழ்த்துறை வழங்கி இருக்கும் கிருஷ்ணசாமி அவர்களே ஷாஜஹான் அவர்களே பரிமாவல் அவர்களே முருகன் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கும் ஜமால் முகமது அவர்களே மற்றும் இங்கு குமிிருக்கும் பெரியோர்களே நாங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிக்கோ பவள விழாவில் என்னை வாழ்த்துரை வழங்க சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது எனக்கு எந்த தகுதியும் இல்லை கவிக்கோ அவர்கள் எனக்கு சுமார் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக கவிக்கோ எனக்கு தெரியும் நான் கவிக்கோவுக்கு தெரியும் இதுதான் என்னுடைய தகுதி இதை தவிர எந்த தகுதியும் எனக்கு இல்லை அறுபதுகளில் அவர் வாணியம்பாடிக்கு முதல் முதலில் வந்து வந்தபோது அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னுடைய தந்தையாரும் அலுவலகத்தில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் புதிதாக கல்லூரியில் வந்து சேர்ந்திருக்கிறார் என்று என்னுடைய தாயாரிடம் என்னுடைய தந்தையார் சொல்லிக் கொண்டிருப்பார் மதுரையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் உருது பேசும் முஸ்லீம் அவர் தமிழில் பிச்சு உதறி கொண்டிருக்கிறார் அவர் நக நடத்தும் வகுப்புகளில் எல்லாம் மாணவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்கள் எல்லாருமே போய் உக்காந்து கேட்கின்ற அளவிற்கு அவருடைய தமிழ் இருக்கிறது என்னுடைய வாழ்நாளில் இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது என்று என்னுடைய த தாயாரிடம் அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது அப்பொழுது எனக்கு வயது ஒரு பத்து வயது இருக்கும் என்று நினைக்கிறேன் அன்று முதல் அவருடைய வீட்டிலே நான் ஐக்கியமாக விட்டேன் அவருடைய குழந்தைகளுக்கு நான் தூக்கி கொண்டு ஐயா வந்து அப்பப்போ வந்து இதுக்கு போயிடுவார் மீட்டிங் மீட்டிங்னு சொல்லிட்டு வெளியூர் போயிடுவார் அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு அம்மா கூட வந்து கூட இருப்பேன் அந்த மாதிரி நாட்களில் வந்து நான் எண்ணி அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு என்று நினைக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது வாணியம்பாடியில் ஒரு பள்ளி கட்டிடத்தை திறப்பதற்காக கவிக்கோவிலுடைய நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் அவர்கள் வருகிறார் என்ற ஒரு நிகழ்வில் அது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது வாழ்க்கையில் மனிதனுக்கு எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ஆனால் சில சில நக நிகழ்வுகள் மனதில் அப்படியே பதைந்து விடும் ஏன் என்று என்றால் ஐயா வந்து சின்ன வயசுல பார்க்கும்போது ரொம்ப கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பார் அவருடைய அந்த ட்ரெஸ்ஸு இன் பண்ணிட்டு டை கட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் அவரை வந்து நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறோம் சின்ன வயசில் அப்போ வந்து அவர் மேலே எங்களுக்கு வந்து சந்தேகம் வரும் பல இளைஞர்கள் வந்து அவரை வந்து இருப்பாங்க அப்போ அம்மா சொல்லுவாங்க டெய் அவரை கொஞ்சம் நோட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சிஐடி மாதிரி அப்படியே போய்ட்டு உக்காந்து அப்படியே பார்ப்போம் ஆனால் அவர் வந்து இலக்கியத்தில் தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலேயே மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து அதை பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து மிகவும் சுத்தமாக நடத்தி கொண்டிருந்தார் அதே போல் அவருடைய ஒவ்வொரு கொள்கையும் அதே மாதிரி இருந்தது தன்னுடைய மகனுக்கே அவர் வந்து பரிந்துரை செய்ய செய்யவில்லை சினிமா பக்கம் போவதில்லை யாருக்கும் பரிந்துரை செய்வதில்லை என் எனக்கு இந்த நகர செயலாளர் பொறுப்புக்கு கூட ஐயாவிடம் கேட்டோம் எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் டே போடா எல்லாம் கிடைக்கும் போடா அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் எது செஞ்சாலும் தெரியல எனக்கு வந்து பொறுப்பு கிடைச்சது அந்த மாதிரி என்னுடைய குழந்தை பருவத்திலும் அவரை பார்த்திருக்கிறேன் வாலிப பருவத்திலும் பார்த்திருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு முதுமை பருவம் ஐம்பத்தைந்து வயது ஆகிவிட்டது ஆனால் ஒன்று மட்டும் என்னால் மிகவும் வேதனையாக இங்கே சொல்ல முடிகிறது சாதாரணமாக மேஸ்தரி வீட்டில் தண்ணி ஒழுகும் ஆச்சாரி வீட்டு கதவு ஓட்டையாக இருக்கும் மகன் திருட வாதியார் மகன் சரியா படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவ்வளோ நெருக்கம் நமக்கு என்கிட்ட இருந்தும் நான் அவரை சரியா பயன்படுத்திக்கலையே அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து நேற்று எனக்கு மனசுல வந்து அப்படியே உதிச்சு உதித்தது இயக்குநர்கள்லாம் பேசும்போது பல பல கருத்துக்களை அவருடைய அவருடைய கவிதைகள் இருந்து பல பல கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது மெய் செலுத்து போனேன் இவ்வளவு அரிய வாழ வாழ்க்கையில இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஆக என்னுடைய வயது ஆகிறது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னென்னா ஐயாவினுடைய புத்தகங்கள் கவிதைகள் படித்து அதில் இனிமேலாவது கற்றுக்கொள்வேன் என்ற ஆதங்கம் மனதில் தோன்றியுள்ளது ஐயாவிற்கு வயதில்லை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து திருவள்ளாமலை சேர்ந்த வழக்கறிஞர் திருமிகு வே முருகன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த அமர்வுடைய தலைவர் எனக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே இளங்கலை பொருளில் முடித்த வேலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நானசேகரன் அவர்களே இங்கே எங்களுக்கு முன்னாள் குழுமி இருக்கிற தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர் பெருமக்களே எனக்கு முன்னாலே வாழ்த்துவிட்டு சென்ற அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே நண்பர் பரிமளம் அவர்களே முரளி அவர்களே எனக்கு பின்னாலே வாழ்த்த இருக்கிற கல்லூரி மாணவராக கருவூலத்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற தியாகராசன் அவர்களே ஜனாப் ஷாஜகான் அவர்களே தன்வீர் அகமது அவர்களே உங்கள் அனைவருக்கும் நட்பின் காரணமாக மாணவர்கள் காரணமாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பாரதி சொன்னான் உலக பெருந்தொழில்கள் எழுத்தும் பேச்சும் இந்த எழுத்தும் பேச்சும் முழுமையாக சரியாக செம்மையாக வளமையாக பயன்படுத்தி தன் உழைப்பால் உயர்ந்திருக்கிற எங்கள் பேராசிரியர் என்னுடைய நாணத்தந்தை கவிகோ அவர்களை பற்றி பாராட்டுவது என்றால் பல பேருக்கு மயக்கம் வருகிறது வயதில்லையே ஏன் பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் பாராட்டுவதற்கு வயது தேவையில்லை மனம் இருக்க வேண்டும் அந்த மனம் எங்களிடம் இருக்கிறது அந்த மனத்தை உருவாக்கி செம்மையாக்கி வளமாக்கி தந்தவர் எங்களுடைய பேராசிரியர் நான் முதலிலே சொன்னேன் உலகத்தின் பெரும் தொழில்கள் பேச்சும் எழுத்தும் இந்த பேச்சுக்கு சொந்தக்காரர்களாக தமிழ்நாட்டுடைய பேச்சாளர்களுக்கு எழுத வராது எழுதுகிறவர்களுக்கு பேச வராது ஆனால் இந்த இரண்டையும் சரி தன் ஆளுமையில் வைத்திருப்பவர் எங்களுடைய பேராசிரியர் அது மட்டுமல்ல பேச்சிலே தன்னிச்சையாக வருகிற பேச்சு ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லுவார்கள் நேரேஷன் என்று சொல்லுவார்கள் சொல்வார்கள் என்று சொல்லுவார்கள் ஆரேஷன் என்று சொல்லுவார்கள் ஒன்றை மனப்பாடம் செய்து வைத்து மேடையிலே பேசுகிறவர்கள் இருப்பார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதிதாசனுடைய கவிதைகளை இருபத்தைந்து வரிகள் தொடர்ந்து பேசினால் கூட்டத்திலே கைத்தட்டல் விழும் அவருக்கே கூட பொருள் தெரியாது அதை ஆரேஷன் என்று சொல்லுவார்கள் ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய பேராசிரியர் புடம்போட்டு செம்மையாக்கி ஆழ்ந்த சிந்தனையோடு பேசியவர்கள் அவர்கள் வகுப்புக்காக மட்டுமல்ல கூட்டத்திற்காக மட்டுமல்ல கலந்து கொள்ளுகிற தலைவர்களைப் பொறுத்து பேசாதவர் அந்த கூட்டத்திலே போனால் என்ன பேச வேண்டுமோ அதை ஆழமாக சிந்தித்து குறிப்பெடுத்தும் பேசுவார் குறிப்பு இல்லாமலும் பேசுவார் ஏனென்றால் அவர் அடிப்படையில் ஒரு சிந்தனைவாதி கங்கையைப் போல் காவிரியைப் போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளத்துக்கு சொந்தக்காரர் எங்களுடைய பேராசிரியர் அப்படிப்பட்டவர் கவியரங்கங்களிலே இன்றைக்கு தமிழகத்திலே நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும் புலவர்கள் மத்தியிலே இருந்த கவிதையை கவியரங்கத்தை சடங்குகளாக நிகழ்ந்த கவியரங்கத்தை ஒரு சரித்திரமாக மாற்றி வரலாறு படைத்தவர் எங்களுடைய பேராசிரியர் அந்த கவியரங்கத்திற்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் என்ன வேறுபாடு என்று தெரிந்தவர் அவருடைய நோட்டு புத்தகத்தை வைத்து பல பேர் பாட்டு ஆக்கி கவிதைகளாக சொல்லிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஏராளம் எனக்கு தெரியும் அவர் மட்டும் என் பேனாவின் அடிச்சோட்டில் என்ற புத்தகத்தை முழுமையாக்கி தமிழகத்திலே வெளிவிட்டு விட்டால் எத்தனை கவிஞர்கள் அவரை பார்த்து எழுதியிருக்கிறார்கள் என்று தெரியும் ஏனோ தெரியவில்லை முத்தாரத்தில் வந்த அந்த வெளியீடு பாதியிலே நின்றுவிட்டது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா அவர்களே அதை பதிவு செய்யுங்கள் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் இலக்கியம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல வைரிய வைர சொற்களுக்கு வரிகளுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய பேராசிரியர் விழுந்தாலும் விதையைப் போல் விழுந்தவர் நீ அழுதாலும் மேகத்தை போல் அழுபவன் நீ அண்ணா அவர்களுக்கு சொன்னார்கள் வர ஒரு கவிந்தன் சொன்னால் அது சாகா வரம்பெற்று விடும் என்று சொல்வார்கள் அவர்கள் எழுதினார்கள் அண்ணாவிருடைய இறப்புக்கு எங்கள் முகவரியை தொலைத்து விட்டோம் இன்றைக்கும் கூட அது பதிவு செய்யப்பட வேண்டிய பொருத்தமான வாக்கியங்களாக இருக்கிறது இன்றைக்கு தலைவர்கள் பல பேர் உருவானதற்கு காரணம் ஒரு தலைவன் முகவரியாக இருந்து இறந்து விட்டதற்காகத்தான் இன்றைக்கு தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்காக மெசியாவின் கரங்களில் ஒட்டடை குச்சியை திணிக்காதைகள் என்று சொன்னார் பால் வீதியிலே அதைத்தான் அம்மி கொத்துவதற்கு நான் எதற்கு என்று கேட்டார் அதிர்ந்து போகக்கூடிய சில வாக்கியங்களை இன்னும் சொல்ல போனால் பாராட்டுவதற்கு வயது தேவையில்லை என்பதை அவரிடமிருந்தால் நாங்கள் கற்றுக்கொண்டோம் நல்ல கவிதைகள் மேடையிலே படிக்கப்படுகின்றது வாசிக்கின்றார்கள் என்றால் அடே அடே என்று சொல்லுவார் அதுதான் பாராட்டு இன்னும் சொல்ல போனால் தன் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நூல் எப்படி எழுதப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டிலே தான் அரோகரா போடுவார்கள் எந்த கோயிலிலும் அரோகரா போடுவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கும் அரோகரா போடுவார்கள் சிவபெருமானுக்கும் எங்கும் அரோகரா போட மாட்டார்கள் அதை கண்டுபிடித்து ஒரு கட்டுரையாக்கி நான் அவரிடத்திலே போய் காட்டினேன் இது எழுதுவதற்கு பல பேர் இருக்கிறார்கள் நீ இதை எழுத வேண்டியது அவசியம் இல்லை நீ பிறந்த மண்ணுக்கு எதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊருடைய வரலாற்றை எழுது எல்லோரும் ஆன்மீகத்தை பற்றித்தான் எழுதுகிறார்களே தவிர ஆட்சி அதிகாரம் பொருளாதாரம் சமுதாயம் என்ற நிலைகளை தொடர்வது இல்லை அதை செய் நான் உனக்கு உதவுகிறேன் செம்மையாக இருப்பதிலே அவர்கள் மாறுபட்டு ரகுமான் என்று சொன்னால் எங்கள் பேராசிரியர் பெயரை உச்சரித்தால் என்ன என்ன வேறுபாடு இங்கே இருக்கிற கவிஞர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் வித்தியாசமாக சிந்திப்பவர் இது எல்லோருக்கும் தெரியும் அந்த வித்தியாசமாக சிந்திப்பது வேறொருவர் சிந்தித்து விட்டால் அதை கூட அவர் எழுத மாட்டார் இப்படி சிந்திக்க முடியும் மற்றவர்களால் என்றால் எழுத மாட்டார் யாரும் சிந்திக்க முடியாத இடத்தில் இனிமேலும் சிந்திக்க முடியாத ஒரு சிந்தனையை தருபவர்தான் எங்கள் பேராசிரியர் அப்படிப்பட்டவர்களுக்கு ரெண்டு விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே பிறந்தவர்கள் பவழ என்றால் எழுபத்தைந்து ஆண்டுகளிலே கொண்டாடப்பட வேண்டும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினைஞ்சு எழுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்திருக்கிறார் வருகிற நவம்பர் ஒன்போதிலே அவர் எழுபத்தி எட்டை கடந்து செல்கிறார் என்றாலும் இன்றைக்கு பவழ நாங்கள் கொண்டாடுகிறோமே இது எந்த கணக்கில் என்று நீங்கள் கேட்கலாம் நாங்கள் ஏற்கனவே அவருடைய பவழ விழாவை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு வரலாறு படைக்கிற விதத்தில் கொண்டாடி இருக்கிறோம் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு வகுப்பெடுக்க வேண்டும் என்று எந்த மாணவனும் ஆசிரியை போய் கேட்டதாக வரலாறு இல்லை அந்த ஆசிரியரிடம் அந்த பழைய மாணவர்களுக்கு வகுப்பெடுத்ததாக வரலாறு இல்லை ஆனால் உலகத்திலேயே கிண்ண சாதனையாக படைக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறாக அவர் எங்களுக்கு அன்றைக்கு அடுத்த ஆண்டு கிருஷ்ணகிரியிலே வகுப்படுத்தார் அடுத்த ஆண்டு வகுப்படுத்தார் இந்த ஆண்டு எட்டாம் தேதி குடியாத்தத்திலே அவர்கள் வகுப்படுத்தார்கள் அவர்களை போல் வகுப்படுத்த அவரது அந்த திறமைதான் முக்கியம் எல்லோரும் கவிஞர்களாகி விடலாம் எல்லோரும் பேச்சாளர்களாகி விடலாம் எல்லோரும் கதை எழுதலாம் எல்லோரும் சிறுகதை எழுதலாம் நாவல் எழுதலாம் ஆனால் ஒரு ஆசிரியக்குரிய தன்மையை ஒரு மாணவரிடம் இருக்கக்கூடிய நல்ல திறமையை அவனுக்கு கொண்டு வந்து காட்டி அதற்கு வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பேராசிரியர் என்பதாலே மாணவர் உலகம் பாராட்டுகிறது பாராட்டுகிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி தொடர்ந்து வேலூர் சட்டமன்ற மேலாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமகு ஞானசேகரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார் இங்கே கொண்டிருக்கிற கபிக்கோவினுடைய பவள விழா நிகழ்ச்சி மற்றும் கவிக்கோ கருவூலம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற வணக்கத்திற்குரிய சான்றோர் பெருமக்களே கவிஞர்களே விழா குழுவை சார்ந்திருக்கிற வணக்கத்திற்குரிய நண்பர்கள் சோலைநாதன் அவர்களே ராமன் அவர்களே எஸ் பாஷா அவர்களே நெறியாளராக இருந்து இந்த எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரியே எங்களுடைய பேராசிரியர் வணக்கத்திற்குரிய ஐயா அப்துல் காதர் அவர்களே விழா கதாநாயகன் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்திய தமிழ் உணர்வை எங்களுக்கு ஊட்டிய தமிழறிவை எங்களுக்கு வார்த்தெடுத்து கொடுத்திருக்கிற வணக்கத்திற்குரிய ஐயா கபிகோ இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கிற வணக்கத்திற்குரிய தம்பி அன்பு அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய சான்றோர் பெருமக்கள் சையது சஹாபுதீன் அவர்களே கே எஸ் ரஃபீக் அவர்களே அவர்களே பாண்டியன் அவர்களே பக்ருதீன் அவர்களே வாழ்த்துறை நல்க வருகை வணக்கத்திற்குரிய நண்பர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய நண்பர்கள் கிருஷ்ணசாமி ஷாஜகான் பரிமளம் தன்வீரகமன் முருகன் வெங்கடாச்சலம் தியாகராஜன் புருஷோத்தம் ஆகியவர்களே நந்தினி ஜமால் முகமது அவர்களே கவி உலகில் கோல் வச்சு கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய கவிஞர் பெருமக்கள் சொல்லின் செல்வர்கள் புலியார் அவர்களே மேத்தா அவர்களே மற்றும் பல்துறையைச் சார்ந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவர் உலகம் பாராட்டுகிறது என்கிற தலைப்பினுடே எனக்கு முன்னாலே கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் மிக பல அரிய கருத்துக்களை இங்கு எடுத்துரைத்தார்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து மகிழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாமது தமிழென கொண்டிங்கு வாழ்ந்துடுதல் என்றோ சொல்லி தேவதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் பகை செய்தல் வேண்டும் என்று பாடி நான் பாரதி யாமறிந்த மொழிகளிலே என்று பல மொழிகளை திரிந்து மீசை கவிஞன் தமிழை பற்றி பாராட்டினான் அந்த தமிழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்கிற தன்னுடைய கிடக்கை வெளிப்படுத்தினான் யாமறிஞ்ச தற்கால கவிஞர்களிலே கவிக்கு அப்துல் ரஹ்மானைப் போல கவிஞர்கள் யாரும் இல்லை என்கிற வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிற கவிக்கோ பாரதியினுடைய கூற்று கிணங்க அவர் தமிழை அந்த தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரவும் வகையை செய்திருக்கிறார் என்பதை இந்த அழைப்புதல் போட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில் வாழ்கிற மாணவர்கள் துபாயில் வாழ்கிற மாணவர்கள் மலேசியா சிங்கப்பூர் மஸ்கட் என்று பல்வேறு நாடுகளிலே வாழக்கூடிய மாணவர்களை பார்த்தாலேயே தமிழினி மல்ல சாகும் என்று சொன்ன பாரதியினுடைய கூற்று அது பொய்த்து போய் கவிக்கு அப்துல் ரஹ்மான் போன்ற கவிஞர்களால் தமிழினி நிச்சயமாக வாழும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஊட்டுவதை பார்க்கிறோம் திருமுருக கிருபானந்த வாரியாரை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை சொல்லுவார்கள் அவர் சட்டை போடாதவர் கையில் பணம் எடுத்துக் கொள்ளாமலேயே எந்த நாட்டிற்கும் அவர் போய்விடுவாரா அவர் விமானத்திலிருந்து இறங்கும் போது அங்கே தயாராக சில ஆன்மீக பெருமக்கள் தமிழறிஞர்கள் அங்கே இருந்து அவரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாடு போட்டு அவர் சொற்புழிவெல்லாம் ஆற்றல் செய்துவிட்டு பிறகு அவரை டிக்கெட் எடுத்து அனுப்பி வைப்பார்களா அதை போல நம்முடைய கவிக்கு அவர்கள் எந்த நாட்டிற்கும் பையில் பணமே இல்லாமல் போனால் அவரை வரவேற்பதற்காக பல நாட்டு மாணவர்களும் மற்றவர்களும் காத்திருக்கா என்று ஒரு நல்ல நிலைப்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய கவிஞர் அவர்கள் கொள்கை குன்றாக இருந்தவர்கள் எனக்கு முன்னாலே அன்பு பேசுகிற போது கூட ஒரு கருத்தை மிக ஆழமாக பதிய வைத்தார்கள் சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருந்தால் இன்னும் அவர் பிரபலமடைந்திருப்பார் என்ற பல கருத்துக்களை பல முறை பல பேர் சொல்ல கேட்டதுண்டு ஆனால் தன்னுடைய கவித்துவத்தை விலைக்கு விற்க மாட்டேன் என்று பிடா பிடியாக நின்று சினிமாவில் என்னென்னா இப்பொழுது சினிமாவிலே சில சினிமாவிலே கவிஞர் எழுதக்கூடிய கவிஞர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் வெளியேயும் இருக்கிறார்கள் யார் இதை எழுதுகிறார் என்பதை பற்றி நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை ஆனால் சினிமாவில் வரக்கூடிய பாடல்கள் எப்படியெல்லாம் இன்று தமிழ் உணர்வை சாகடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நாம் ஏன்னா பெரிய பெரிய புகழ்பெற்ற கவிஞர்கள் எல்லாமே கூட சில நேரங்களிலே தடமுரண்டு போய்விடக்கூடிய நிலையை பார்க்கிற போது நமக்கு கொஞ்சம் சிறிது வருத்தமாக கூட இருக்கிறது நான் அவர்களை குறை சொல்லவில்லை பல கவிஞர்கள் பொதுவாக சினிமாவுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்தார் போல கவிதை எழுத வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிச்சுவேஷன் கஞ்சியாக மாறி போனார்கள் ஆனால் எங்களுடைய பேராசிரியர் அவர் சிகரத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்காக தன்னுடைய தமிழை விற்க மறுத்து இன்றும் அதை விடாப்பிடியாக அந்த கொள்கையிலே வாழ்கிறார் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு எப்படியும் வாழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் பாதையிலே நான் பயணிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அவருடைய அந்த கொள்கைக்கு நாங்கள் என்றென்றும் அடிமைகளாக இருப்போம் என்கிற பழைய மாணவருடைய உணர்வை நான் இங்கு வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனெல்லாம் இஸ்லாமிய கல்லூரியில் படித்துவிட்டு விட்டு படித்துக் கொண்டிருக்கிற போதே எங்களுடைய வெள்ளக்குட்டை என்ற ஒரு கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் அவரெல்லாம் பட்டிமன்றத்திற்கு அப்பொழுது அழைத்துச் செல்வேன் அப்பொழுதெல்லாம் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் வரதராசனார் அவர்கள் ஆனால் அவரை யாருக்கும் தெரியாது கவி கோவை தான் தமிழ்துறையினுடைய பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவரைத்தான் எல்லோரும் பாராட்டுவார்களே ஒழியே அப்பொழுது தமிழ்துறை தலைவராக இருந்தவரை பற்றி அதிகம் யாருக்கும் தெரியாது தடங்களுக்கு வருந்துகிறோம் திருமிகு ராமர் இளங்கோ அவர்களுடைய ஓட்டுநர் கார் ஓட்டுநர் கார் டிரைவர் திரு ராஜா அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக அரங்கத்திற்கு வரவும் ராமர் இளங்கோ அவர்களுடைய ஓட்டுநர் மகிழுந்து ஓட்டுநர் ராஜா அவர்கள் விரைவாக அரங்கத்திற்கு வரவும் உடல் நலமில்லாத காரணத்தினால் அழைக்க வேண்டியதாகிவிட்டது இப்போது பேச்சு தொடர்கிறது எங்களுடைய இஸ்லாமிய கல்லூரிக்கு பொதுவாக இஸ்லாமிய கல்லூரியை நாங்கள் படித்தவர்கள் எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் கூட தன்வீர் அவர்கள் எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பாராட்டுவதற்கு அல்லது இங்கே பேசுவதற்கு என்று குறிப்பிட்டார்கள் நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே தகுதி கவிக்கோவினுடைய மாணவர்கள் என்கிற ஒரே தகுதி நமக்கு போதும் நாம் நாணயமானவர்களாக நாம் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடியவர்களாக என்றும் நாம் வாழ்வோம் என்பதற்கு அது ஒன்றே எடுத்துக்காட்டு என்று சொன்னால் இன்று பெருந்தலைவர் காமராஜர் பேர் அரங்கத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்த காரணத்தினாலே வாணியம்பாடி தாலுக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளக்குட்டே கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் தந்த இலவச கல்வியால் இன்று படித்து பட்டம் பெற்றவராக சட்டம் படித்தவனாக நான்கு முறை வேலூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டினார் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர்கள் வளர்த்தவர்கள் நம்முடைய கவிக்கோ போன்ற ஆசிரியர் என்று சொல்லுவதிலே எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இவர்களிடம் நாங்கள் பாடம் பயின்ற காரணத்தினால்தான் சட்டமன்றத்திலே இருபது ஆண்டு காலம் நெற்றிக்கண் யார் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று இரண்டு முதலமைச்சர்களையும் நான் நேருக்கு எதிராக தினந்தோறும் வாதிடக்கூடிய ஆற்றலை பெற்றேன் என்று சொன்னால் அவையெல்லாம் நம்முடைய கவிக்கோவினுடைய தமிழ் ஆற்றலால் அவர் தந்த அந்த பயிற்சியால் கிடைத்த பலன் என்பதை நான் உங்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லி இன்று பவள விழா கண்டு ஊன்றிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பல்லாயிரத்தாண்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து அரூரை சார்ந்த தொழிலதிபர் திருமிகா தியாகராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார் எங்கள் இலக்கிய கலாம் உள்பட அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் இலக்கிய நண்பர்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள் தற்போதுள்ள சமுதாயத்தையும் அரசியலையும் வெறுத்து இலக்கியத்தை மட்டுமே ரசித்து விவசாயம் செய்து கொண்டிருக்கும் ஐயாவின் மாணவன் தியாகராஜன் அரூர் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவன் நாங்கள் தாயை தாலாட்ட வந்திருக்கும் குழந்தைகள் எங்கள் பூபாலம் கண்ணா பின்னாவென்று இருக்கும் எங்களை பொறுத்தவரை எங்கள் ஆசான் ஒன்றும் தெரியாதவர் எங்கள் ஆசான் ஒன்றும் தெரியாதவர் தமிழை விற்க தெரியாதவர் பிறர் தமிழை திருடத் தெரியாதவர் தன் கவியரங்கத்தை காசாக்கத் தெரியாதவர் கடைசி வரை சினிமாவுக்கு பாட்டு எழுத மாட்டேன் என்று சில்லறை சேர்க்காதவர் சொல்லாற்றலை வைத்து கல்லா கட்டாதவர் மொத்தத்தில் பிழைக்கத் தெரியாதவர் இன்றைய சூழலில் எனது ஆசானின் மொட்டைவாசிகளிலிருந்து சில வரிகளை உங்கள் முன் நான் வைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சமயங்கள் சமாதான புறாக்கள் என்றால் அவைகளின் கால்நகங்களில் துண்டுகள் ஏன் சமயங்கள் அமுத கலசங்கள் என்றால் அவற்றிலிருந்து ஆலகாலம் பெருகுவது ஏன் சமயங்கள் விளக்குகள் என்றால் அவற்றிலிருந்து இருள் பரவுவது ஏன் பசுக்கள் படுகொலை செய்யப்பட்டுவிட்டது இவன் மட்டும் பசுத்தோலை போற்றி கொண்டிருக்கலாம் இவனுக்கு துணையாக ஏற்றிய விளக்கு வீட்டையே எரிக்கிறது அபிஷேகங்கள் இன்று இறைவனுக்கு இரத்த அபிஷேகம் தானே செய்யப்படுகிறது இங்கே மதம் படித்தவர்களை விட மதம் பிடித்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாத்திகம்தான் உண்மையான ஆத்திகம் நீ இந்துவாக மாட்டாய் முஸ்லிம் ஆக மாட்டாய் மனிதனின் பிள்ளை நீ மனிதன் ஆவாய் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் மனிதனாகத்தான் படைத்தான் நாமே அவனை இந்து என்றும் முஸ்லிம் என்றும் பிரித்துக் கொண்டோம் கடவுள் நமக்கு ஒரே ஒரு பூமியை தான் அருளினார் அதை நாம் பாரதம் என்றும் பாகிஸ்தான் என்றும் பிரித்து கொண்டோம் இறுதியாக எனக்கு அவர் எழுதிய சுட்டு விரலில் இறுதியாக ஒரு சந்தேகம் மனிதனின் ஆறாவது அறிவு என்ன தீர்க்க முடியாத நோயா எய்ட்ஸா இந்த ஒரு வரியை நான் ஒரு வார காலம் படித்து படித்து திரும்ப திரும்ப இன்றைக்கு இருக்கும் சமுதாய அவலங்களை திருத்தவே முடியாது என்பதை எவ்வளோ அழகாக இருக்கிறார் என்பதை ரசித்தேன் சுவைத்தேன் அவரை வாழ்த்த எங்களுக்கு இல்லை அறிவும் இல்லை வணங்குகிறேன் நாம் வாழ நம் தமிழ் வாழ அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து ஆலங்காயத்தைச் சார்ந்த மேனாள் வனச்சரகரும் ஐயாவின் மாண்புக்குரிய மேனாள் மாணவருமான திருமிகு வேலாயுதம் அவர்கள் நம்முடைய வாழ்த்துறை வழங்குவருகிறார் அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே மேடையில் பெற்றிருக்கும் அனைவருக்கும் மற்றும் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் நான் என் பெயர் வேலாயுதம் நான் இஸ்லாமிய கல்லூரியின் முன்னாள் மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்து கணித நான் வனத்துறையில் ஒரு முப்பத்தி ரெண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஐயாவை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அவள் அவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு நேரம் என்னமையானால் நம்ம ஒரு மனிதன் வந்து மூச்சு வந்து ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து மூச்சு நிற்கும்போது பனிரெண்டு அது உயிர் எழுத்து நடக்கும்போது பதினெட்டு அது மெய்யெழுத்து ஒரு நாளிகைக்கு இருபத்தி நாலு நிமிடத்திற்கு பதினைந்து நிமிடத்திற்கு பதினைந்து மூச்சு என்றால் தொள்ளாயிரம் மூச்சு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு சராசரி மனிதனுடைய மூச்சு அதில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறில் இரநூத்தி பதினாறு என்பது உயிர்மை எழுத்து ரொம்ப குறைவாக மூச்சு செலவு செய்து பேசவும் கற்கவும் முடிய ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் இந்த மூச்சு நம்ம இவ்வளோ வந்து செலவு பண்ணுறோமே இது எங்கிருந்து நமக்கு கிடைக்கிது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மனிதன் ஒன்றியா முக்கா கிலோ ஆக்சிஜன் உபயோகிக்கிறான் ஒன்றியா முக்கா ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோனாக்கா இப்போ இருக்கிற விலையில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு மனிதன் வந்து இருந்து எடுத்துக்கொள்கின்ற மூச்சினுடைய விலை இரண்டாயிரம் ரூபாய் ஒரு எழுபது ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாயுடைய ஆக்சிஜனை மரங்களில் இருந்து உபயோகித்துக் கொள்கிறான் அவ்வளவு மதிப்பு வாய்ந்த மரங்களை நாம் காப்போம் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நிறைவாக எங்கள் வாணியம்பாடி இஸ்லாமிய மகளிர் கல்லூரியினுடைய முதல்வரும் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியின் மேனால் முதல்வருமான மரியாதைக்குரிய பேராசிரியர் மேஜர் சையது ஷஹாப்தீன் அவர்கள் நம்முடைய வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள் அவரை உங்கள் பலத்த கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறோம் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே நுண்மான் நுழைவளம்பிக்கோரி இங்கு பேராசிரியர் கவிக்கோ அவருடைய பவள விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த கால நேரத்திலே சென்னிதாட்டி கரங்கூப்பி என்னுடைய பணிவான வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் இணையிலாத பூரிப்படுகின்றேன் பேராசிரியர் கவிக்கோ அவருடைய மாணவருடைய அரங்கமாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே அவருடைய மாணவருடைய உணர்வுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு நிகழ்ச்சியாக இதனை மன்றத்திலே நான் வைக்க விரும்புகின்றேன் சென்ற வாரம் எங்களுடைய கல்லூரிகளில் இஸ்லாமிய ஆண்கள் கல்லூரியிலும் இஸ்லாமிய மகளிர் கல்லூரியிலும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியை நடத்தினோம் அதற்கு சிறப்பு விருந்தினராக இந்தியாவிலேயே காவல்துறையிலே மிக தலைசிறந்த காவல் அதிகாரியாக போற்றப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற டெல்லியிலே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் காமராஜ் ஐபிஎஸ் அவர்களை அழைத்திருந்தோம் அவர் எங்களுடைய பழைய மாணவர் பழவை பழைய மாணவர் என்ற முறையிலே அவரை எங்களுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தோம் அவர் அந்த பட்டமளிப்பு விழா பேருரை ஆற்றும் பொழுது சொன்ன ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த மன்றத்திலே பதிய வைத்தால் இந்த நிகழ்ச்சியினுடைய அருமை உங்களுக்கு எல்லாம் புரியும் என்று நான் நினைக்கின்றேன் அருமை சகோதரர்களே காமராஜ் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் நான் பொன்னேரியிலிருந்து வந்தவன் ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்தேன் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவன் என்னுடைய பெற்றோர்கள் படிக்கத் தெரியாதவர்கள் நான் இஸ்லாமியா கல்லூரியிலே வைத்த பொழுது எனக்கு எந்த திசையும் தெரியாது எப்படி செல்ல வேண்டும் என்று புரியவில்லை அப்படி சொல்லும் பொழுது அவர் இப்பொழுது ச சரளமாக ஹிந்தி பேசுகின்றார் என்ற காரணத்தினாலே ஹிந்தியிலே ஒரு வரி சொன்னார் ஜிஸ்கா கொய் நெஹி உஸ்கா ஹுதாக என்று அதாவது இவருக்கு அவர்களுக்கு யார் இல்லை என்று சொன்னால் அவருக்காக இறைவன் இருக்கின்றான் அந்த வகையிலே நான் இஸ்லாமியா கல்லூரிக்கு வந்தேன் எனக்கு யாருமே தெரியாது திசை தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தேன் நான் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவன் எனக்கு பேச எழுத சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தெரியாது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூட எனக்கு புரியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திக்குமுக்கு தெரியாமல் தான் இஸ்லாமியா கல்லூரியில் நான் சேர்ந்தேன் ஓரிரு நாட்களில் கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய வகுப்பறைக்கு சென்றேன் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டேன் எனக்கு திசை காட்டப்பட்டது நான் நெறிப்படுத்தப்பட்டேன் நான் ஆளாக்கப்பட்டேன் அந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானை நான் ஜிஸ்கா கோய் நெஹி உஸ்கா ஹுதாகை அந்த வரியை எண்ணி சொல்லுகின்றேன் எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னால் இறைவன் இருப்பார் என்று சொன்னார்கள் அந்த இறைவனுடைய வடிவமாகத்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானை நான் நினைத்தேன் என்று சொன்னார் அதை வைத்ததற்கு பிறகு அவர் சொல்லுகின்றார் அந்த கல்லூரியிலே நான் படித்த பொழுது அவருடைய பேச்சால் சிந்தனையால் நான் ஈர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு நான் தலை சிறந்த ஒரு ஐ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அவர் அதற்கு இன்டர் போல் அந்த சிபிஐ டைரக்டராக பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சென்றாராம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் சென்றாராம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில படித்தவர் என்று சொன்னால் உடனே அவர்கள் கேட்பாராம் உங்களுக்கு கவிக்கு அப்துல் ரஹமான் தெரியுமா அப்படி மாணவர் என்று சொன்னாலே கட்டிப்பிடித்துக் கொள்வார்கள் ஆக உலகத்திலே எந்த பகுதியில் சென்றாலும் கூட ஒரு நல்ல ஆசிரியராக நல்ல சிந்தனையாளராக பெரிய இலக்கியவாதியாக இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்தப்படுபவர்களாக காட்சி அளிப்பவர்தான் கவிக்கு அப்துல் ரஹமான் அவர்கள் என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே நான் இஸ்லாமியா கல்லூரியிலே ஒரு வரலாற்றுத் துறையிலே ஆசிரியராக சேர்ந்த பொழுது ஒரு கூட்டத்திலே அவர் ஒரு கருத்தை சொன்னார் திடீர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வாணியம்பாடி என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் அவருடைய தாய்மொழி உருதுதானே அவர்கள் உருது படித்தவர்கள் தான் தமிழ் தெரியாது என்று பொழுது இவர் பேசும் ஒரு கூட்டத்திலே சொன்னார் இந்த வாணியம்பாடியில் இருக்கின்றவர்கள் தான் உண்மையான தமிழர்கள் அவருடைய தாய்மொழி தமிழ்தான் பிறகு அவர்கள் உறுதுமொழியை தத்தெடுத்துக் கொண்டார்கள் என்று ஒரு கருத்தை சொன்னார் எனக்கு விளங்கவில்லை ஏதோ கவிஞர் அவருடைய கற்பனை திறனை வைத்துக்கொண்டு சொல்கிறார் என்று தான் நான் நினைத்தேன் பிறகு என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக நான் ஆய்வு செய்த பொழுது குறிப்பாக வடக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களைப் பற்றி நான் அவருடைய வரலாற்றை ஆய்வு செய்த பொழுது எனக்கு கிடைத்த தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா நீங்கள் அந்த ஜமாத் பார்த்தால் தமிழ் மொழியில் தான் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இயக்கத்தினுடைய ஈர்க்கப்பட்டு அவர்கள் உறுதிமொழிக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள் உண்மையான தமிழர்கள் என்று சொன்னால் அவர் வாணியம்பாடி இஸ்லாமியர்கள் என்ற ஒரு அருமையான சிந்தனையை அவர் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட பல அரிய சிந்தனைகளில் அவரால் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அவர் மாணவர்களுக்கு மட்டும் ஒரு நெறியாளராக அவர்களை வழிபடுத்துவராக இல்லை எங்களை போன்ற இளைஞர்களாக வந்த ஆசிரியர்கள் எல்லாம் தமிழ் பால் ஈர்த்து தமிழை கற்க வைத்தவர் என்று சொன்னால் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவருடைய பெருமை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்து நம்மை எல்லாம் படைத்த அளவற்ற அருளாளர்கள் நிகழ்ச்ச அன்புடைய இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவருடைய இலக்கிய பணி அவருடைய பணி அவருடைய தமிழ் பணி மேலும் தொடர வாழ்த்து அலுவலக நான் மூலி நிறைவிடத்தில் இறைஞ்சி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் நன்றி நிறைவாக நன்றியுரையாற்ற வருபவர் ஈரோட்டின் மெய்ஞான செம்மல் பதினாறு நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நல்ல நூலாசிரியர் தியாக சுடர் திப்பு சுல்தான் வெளிச்சங்கள் உட்பட குறிப்பிடத்தகுந்த புத்தகங்களை இலக்கிய உலகில் எழுதி புகழ் பெற்றவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜனாப் கு ஜமால் முகமது அவர்களை நன்றியுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அணுக்கள் தோறும் அன்பு தமிழே ஊரும் கணுக்கள் இல்லா கருண்யர் கவிக்கு அன்னார் அவர்களின் இந்த பவ பவளவிழா விழா வருகை தந்துள்ள அனைத்து ஒவ்வொரு அணுவையும் வாழ்த்தி ஒவ்வொரு அணுவனுவாய் வாழ்த்தி இந்த ஒவ்வொரு அணுவையும் வரவேற்று இந்த எனக்கு அளித்த இந்த நன்றியரை தூங்குகின்றேன் இந்த நிகழ்விற்கு தலைமை வகித்தும் தலைமை உரையாற்றியும் விடைபெற்று சென்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி ஞானசேவரக்கும் இந்த அவையில் என்றுமே தமிழுக்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னார் சிலம்பொழியார் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்னார் மு மேத்தா அவர்களுக்கும் இங்கே நிறைவுரை வழங்கிய பேராசிரியர் மேஜர் சையத் சஹாபுதீன் அவர்களுக்கும் இங்கே முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு முரளி திரு மு பாண்டியன் தத்துவக் கவிஞர் இ மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய தாமு கிருஷ்ணசாமி கா ஷாஜகான் சி பரிமளம் ஜனா நீ தன்வீர் அகமது திரு வே முருகன் திரு ஆ தியாகராஜன் திரு வேலாயுதம் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி அப்துல் ரஹீம் அவர்களுக்கும் என்னுடைய அசலாமுலைக்கும் நன்றியை சொல்லுவோருக்கும் முன்னாள் வாழ்த்து வாழ்த்து என்று சொல்கின்றார்கள் கவிக்கோவை தமிழ்தான் வாழ்த்த வேண்டும் அந்த அன்னை தமிழால் நானும் ஒரு வாழ்த்தை நன்றியாக சொல்லி என்னுடைய நன்றி நன்றிகளை நிறைவு செய்கின்றேன் அருவாயும் உருவாயும் அருபுருவம் ஆகிவிழை ஆடுமா தேவர் வாழி அலையாளி அமுதங்கடை தமரதுயரித்த அச்சுதானந்தன் வாழி கருவில் உருவாய் வகுத்து அகிலாண்ட கோடியும் கற்பித்த வேதன்வாளி கண்ணாயிரம் கொண்டு விண்ணோரை ரட்சித்த கார்மீக ஊர்திவாளி மருவமரை அவர்களோடு முப்பத்து முக்கோடி வானவர்கள் முடிகள் வாழி தருவனைய தமிழமதம் தந்தோதவும் கவிக்கோ காலமெல்லாம் நீடுவாளி தயவுபூரி கவிக்கோவின் கவிகள் காலமெல்லாம் வாளி வாழி என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி சந்தோஷம் நன்றி குடியேற்றம் அடுத்த நிகழ்வு தொட துவங்குகிறது அதற்கு முன்பாக குடியேற்றம் முத்தமிழ் சுவை சுற்றத்தைச் சேர்ந்த அந்த அமைப்பைச் சேர்ந்த தலைவர் செயலர் பொருளாளர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களும் கவிக்கோ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இதோ மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் நூல்கள் வெளியீடு நிகழ்வு நிகழவிருக்கிறது இன்னும் சில வினாடிகளில் இந்த நிகழ்விற்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக எங்கள் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய அருமைமிகு அறிவிப்பாளர் மக்களின் மருத்துவர் மென்மன செம்மல் புன்னகை அரசர் மருத்துவர் விசாக பெருமாளையா அவர்கள் வசம் இந்த அரங்கை ஒப்படைத்து தொடர் நிகழ்வுகளுக்கு ஐயா அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியேற்பார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குடியேற்றம் முத்தமிழ் சுவை சுமைச்சற்றம் சார்பாக நம் கவிக்கோ அவர்களுக்கு பொன் கிரீடம் வைத்து மாலை அணிவித்து பட்டாடை உடுத்தி சிறப்பிக்கிறார்கள் ஈரோடு கவிஞர் இ தாஜ் அவர்கள் கவிகோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள் அவரைத் தொடர்ந்து பொன்னகரம் கவிஞர் எம் சுல்தான் அவர்கள் கவிகோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள் வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியை சார்ந்த முஸ்லீம் கல்வி கழகம் அவர்கள் கவிகோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள் முஸ்லிம் கல்வி சங்கத்தின் செயலாளர் நயீம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் மஹால் திருமண மண்டபம் கவிகோ பவள விழா ஒட்டி அவர்களுக்கு வெண்பா வாழ்த்து மடல் அளிக்கிறார்கள் கவிக்கோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தல் வாழ்த்து மடல் அளித்தல் மாலை அணிவித்தல் சிறப்பு செய்தல் ஆகிய பணிகளை பிற்பகல் இரண்டு மணிக்கு நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் ஆகவே அன்பு கூர்ந்து அன்பு நெஞ்சங்கள் எங்களை பொறுத்து மாலை இரண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடரலாம் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்